Hello guys, welcome to Animes. In this video, we will talk about JuJutsu Kaisen. What do you want to talk about JuJutsu Kaisen? Black Flash technique, you can tell me all about it. And in the Black Flash, we will talk about this video. Black Flash is what? And in the Black Flash, who are using it? And who are using it? And Black Flash is a complete video. And our channel is a subscriber. So, that's why I'm going to go daily. You will continue to support. You will see all of the Naruto. You will see all of the anime. You will see all of the light. Sorry, support. Okay, Black Flash is a rarest phenomenon. அதாவது ஒரு சம்பவம் ஆர் ஒரு நிகழ்வு. பிளாக் ஃப்ளாஷ் வந்து எல்லா சார்சரராலையும் யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி பிளாக் ஃப்ளாஷ் டெக்னிக்கை யாருமே இந்த நாள் வரைக்கும் அவங்க நினைக்கிறப்ப யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னவே சொன்ன மாதிரி தான் பிளாக் ஃப்ளாஷ் வந்து ஒரு ரேராக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஏன் பிளாக் ஃப்ளாஷ் ஒரு ரேரஸ்டாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிளாக் ஃப்ளாஷ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பிளாக் ஃப்ளாஷ்ன்றது நீங்கள் உங்களுடைய எனிமியை பஞ்ச் பண்ணுறப்போ அந்த பஞ்சில் கரெக்டாக மில்லியன் ஆஃப் செகண்டில், அதாவது ஒரு செகண்டை 1,000,000 மைக்ரோ செகண்டாக பிரிச்சுக்கிட்டா அதில் ஒரு மைக்ரோ செகண்ட்குள்ளே உங்கள் கர்ஸ் எனர்ஜி அப்ளை பண்ணுறப்போ ஸ்பேஸில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும். அதுதான் பிளாக் ஃப்ளாஷ். அண்ட் இந்த பிளாக் ஃப்ளாஷோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாத்துக்குமே பவர் டேபிள் தெரியும். 2 power 2 என்னன்னு சொல்லுவோம், 4 சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி உங்களோட பஞ்சு நார்மலாக எனிமிக்கிட்ட இருந்து 100 HP குறைக்குதுன்னா, நீங்கள் பிளாக் ஃப்ளாஷ் வச்சு எனிமி அடிக்கிறப்போ உங்களோட நார்மல் ஹிட்டோட பவரில் 2.5 போட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களோட சிங்கிள் பஞ்சு எனிமிக்கிட்ட இருந்து 1,00,000 HP குறைக்கும். ஸோ இந்த அளவுக்கு கஷ்டமான டெக்னிக்கை யாரால நினைச்சப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ பிளாக் ஃப்ளாஷ் வந்து ரொம்பவே ரேரான ஒரு டெக்னிக். அண்ட் இந்த டெக்னிக்கை ஒரு டைம் கூட யூஸ் பண்ணாமல் நிறைய சார்சரர்ஸ் இருப்பாங்க. பட் அவங்களால அவங்களோட சோலோட ட்ரூ எசன்ஸை லேர்ன் பண்ணியிருக்க முடியாது. சோலோட ட்ரூ எசன்ஸை லேர்ன் பண்ணுறதுனால என்ன ஆக போகுதுன்னு கேட்டால், வெயிட் பண்ணி பாருங்கள், புரியும். ஓகே, பிளாக் ஃப்ளாஷ்னால் என்னன்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சான்னு கேட்டால் அதான் இல்லை. இந்த பிளாக் ஃப்ளாஷை ஒரு சார்சரர் யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்படி யூஸ் பண்ண பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அந்த சார்சரர் ஒரு ஜென்லைக் ஸ்டேட்டுக்கு போவாங்க. அந்த ஸ்டேட்டை தான் ஜோன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த ஜோன் ஸ்டேட்டில் ஒரு சார்சரர் அவரோட பொட்டென்ஷியலை 120 times யூஸ் பண்ண முடியுமா? பிகாஸ் இந்த ஜோன் ஸ்டேட்டில் கர்ஸ்ட் எனர்ஜி மேனிபுலேட் பண்ணுறது, லைக் நம்ம டெய்லி தூங்கும் போது கூட சப்கான்ஷியஸாக மூச்சு விடுவோம்ல, அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமா? அண்ட் இந்த ஸ்டேட்டில் இருக்கப்போ அவங்களோட கர்ஸ்ட் எனர்ஜி பற்றி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுனால அவங்களால ரிஸ்க்கான டாஸ்க்கை கூட பண்ணக்கூடிய ஒரு வலிமை வருமா? அண்ட் முக்கியமாக எனிமியோட எல்லா மூமெண்ட்ஸையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? பிகாஸ் இந்த ஸ்டேட்டில் இருக்கப்போ தான் கர்ஸ்ட் எனர்ஜி பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுல. ஸோ அவங்களால எனிமியோட கர்ஸ்ட் எனர்ஜியை சென்ஸ் பண்ணி இந்த மாதிரி மூமெண்ட்ஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? அண்ட் இந்த ஜோன் ஸ்டேட்டில் இருந்து வெளியே வந்தாலும் ஒரு டைம் ஒரு சார்சரர் அவங்க சோல் அண்ட் கர்ஸ்ட் எனர்ஜி பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால ஜோன் ஸ்டேட்டில் இருந்த மாதிரி ஓரளவுக்கு அவங்களோட பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணிக்க முடியும். பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ண சார்சரருக்கும் இதுவரை யூஸ் பண்ணாத சார்சரருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி ஆவோய்டோட செம்மையாக சொல்லியிருப்பான். அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, யூஸ் பண்ணவங்களுக்கும் இதுவரை யூஸ் பண்ணாதவங்களுக்கும் நடுவில் இருக்க கேப்பு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இருக்க கேப்பு மாதிரின்னு சொல்லியிருப்பான். டோட சிம்பிளாக என்ன சொல்கிறான்னா, பிளாக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணவங்களுக்கு அவங்க சோல் அண்ட் கர்ஸ்ட் எனர்ஜி பற்றின ஒரு குட் நாலேஜ் இருக்கும். பிகாஸ் ஜேஜேகே வேர்ல்டில் கர்ஸ்ட் எனர்ஜி தான் ஒரு முக்கியமான பங்காகவே இருக்குது. ஸோ அதையே ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களோட பொட்டென்ஷியல் எப்படி இருக்கும்? அண்ட் பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ணவங்களில் மேக்ஸிமம் கர்ஸ்ட் டூலோ இல்லை ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் பண்ணுறவங்களோ தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு யூஜி, ஆவாய்டோடா, நபாரா குகிசாக்கி, கென்டோ நனாமி இவங்கெல்லாம் ஒன்று கர்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா கை காலை வச்சு சண்டை போடுறவங்கள தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ணுற பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் காலங்காலமாக வெறும் கர்ஸ்ட் டெக்னிக்கை மட்டும் யூஸ் பண்ணுற சார்சர்லாம் இருக்காங்கள, அவங்க எல்லாமே கர்ஸ்ட் டூல் அண்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட் பண்ணுறவங்களை இலக்காரமாக பார்ப்பாங்க. பட் கர்ஸ்ட் டெக்னிக்கை மட்டும் யூஸ் பண்ணுறவங்க அவங்களோட ஓன் பொட்டன்ஷியலை குறைச்சிக்கிறாங்கன்னே சொல்லலாம். பிகாஸ் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்டோ இல்லை கர்ஸ்ட் டூலை வச்சு சண்டை போடுறப்ப தான் பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ண முடியும். அதாவது கொஞ்சம் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அண்ட் பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ணால் தான் ஒரு சார்சரர் அவங்களோட சோலை பற்றி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் கர்ஸ்ட் டெக்னிக்கை மட்டும் யூஸ் பண்ணுற சார்சரர் இலக்காரமாக கர்ஸ்ட் டூலை யூஸ் பண்ணுறவங்கள பேசினாலும்
அவங்களால அவங்களோட ஓன் சோலை புரிஞ்சிக்க முடியாது. பல வருஷம் ட்ரைனிங் பண்ண சார்சருக்கு அவங்க கர்ஸ்ட் எனர்ஜி பற்றி நல்லாவே தெரியும். பட் அப்படி இருந்தாலும் பிளாக் ஃப்ளாஷு மில்லியனில் ஒரு சான்ஸாக இருக்கிறதுனால யாருமே பிளாக் ஃப்ளாஷை அவங்க நினைக்கிறப்ப யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிளாக் ஃப்ளாஷ் ரொம்ப ரேராக இருக்கிறதுனால நிறைய சார்சரர் இந்த பிளாக் ஃப்ளாஷ்லாம் நமக்கு ஒத்து வராது, நம்மளோட ஓன் டெக்னிக்கே யூஸ் பண்ணுவோம்னு பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ண ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த பிளாக் ஃப்ளாஷை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, யாருக்கிட்ட யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கென்டோ நனாமியை பற்றி பார்ப்போம். கென்டோ அவரோட 7:3 ரேஷியோ டெக்னிக்கை யூஸ் பண்ண எனிமியோட பாடியை 10 பிரிப்பார். அப்படி பிரிக்கிறதுனால ஒரு வீக் பாயிண்ட் ஏற்படும், அந்த இடத்துல அடிக்கிறதுனால ஒரு கிரிட்டிக்கல் ப்ளோவை எனிமிக்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு கர்ஸ்ட் எனர்ஜி பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நம்ம கென்டோ பிளாக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ண ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. நம்ம கென்டோ பிளாக் ஃப்ளாஷை கண்டினியூவாக 4 டைம் யூஸ் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. கர்ஸ்ட் எனர்ஜியை வேறு லெவலில் யூஸ் பண்ணுறதுனால கென்டோ பிளாக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலை, பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ண ஒரு சான்ஸ் இருந்திருக்கு, அவ்வளோதான். நம்ம கென்டோவோட 7:3 ரேஷியோ பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு யூஜி நனாமியோட வேர்ல்ட் ரெக்கார்டை ஹனாமி கூட சண்டை போடுறப்போ ஈக்குவல் பண்ணியிருப்பான். ஃபஸ்ட் நம்ம யூஜிக்கு கர்ஸ்ட் எனர்ஜி மேனிபுலேட் பண்ணுறது வராது. அண்ட் நம்ம யூஜி வந்து சூப்பர் ஹியூமன் ஸ்பீடில் கர்ஸ்ட் எனர்ஜி கேதர் பண்ணி அடிப்பான். பட் நம்ம யூஜியோட பஞ்சு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கிறதுனால அவன் கேதர் பண்ண கர்ஸ்ட் எனர்ஜி இவன் பஞ்ச் பண்ண பிறகு தான் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணும். ஸோ யூஜி ஒரு பஞ்சில் 2 இம்பாக்டை ஏற்படுத்துவான். இந்த டெக்னிக் தான் டைவர்ஜென்ட் ஃபிஸ்ட்டு. ஸோ இந்த டெக்னிக் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிறதுனால ஹனாமி கூட சண்டை போடுறப்போ ஆவாய்டோடா யூஜியை பார்த்து, நீ உன்னோட கர்ஸ்ட் எனர்ஜியை கரெக்டாக மேனிபுலேட் பண்ணுற வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவான். ஸோ யூஜியும் அவனோட பஞ்ச் அண்ட் கர்ஸ்ட் எனர்ஜியை சிங்க் பண்ணும்போது எதர்ச்சியாக பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ணிவிடுவான். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி தான், பிளாக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணால் ஜோன் ஸ்டேட்டுக்கு போவாங்க. அண்ட் அந்த ஜோன் ஸ்டேட்டில் இருக்கப்போ அவங்களால அவங்களோட பொட்டன்ஷியலை 120% யூஸ் பண்ண முடியும். அண்ட் கர்ஸ்ட் எனர்ஜி பற்றி குட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நம்ம யூஜி ஜோன் ஸ்டேட்டில் கண்டினியூஸாக 3 டைம் பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ணி கென்டோட ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் நம்ம குகிசாக்கி அண்ட் யூஜி டெத்வா மார்க்கில் 2 கர்ஸ்ட் ஸ்பிரிட் கூட சண்டை போடுவாங்க. அப்போ நம்ம நொபாரா எதிர்பாராத விதமாக பிளாக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுவா. அட் த சேம் டைமில் யூஜியும் பிளாக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுவான். ஸோ அவங்க ஜோன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த 2 கர்ஸ்ட் ஸ்பிரிட்டையும் டிஃபீட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நொபாரா குகிசாக்கி இருக்கா இல்லையா, அவள் வந்து ஷிபுயாவில் நம்ம மாஹிட்டாவோட டபுள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நொபாரா குகிசாக்கி அவளோட டெக்னிக்கை மாஹிட்டோ மேலே யூஸ் பண்ணுவாள். பட் சர்ப்ரைசிங்லி நம்ம நொபாராவோட டெக்னிக் வந்து மாஹிட்டோ மேலே ஒர்க் ஆகியிருக்கும். இதை ஏன் நான் ஆச்சரியமாக சொல்கிறோம் அப்படின்னா, மாஹிட்டோ மேலே யார் எப்பேற்பட்ட அட்டாக்கை யூஸ் பண்ணாலும் அவங்க வந்து மாஹிட்டோட சோலை அட்டாக் பண்ணாத வரைக்கும் நம்ம மாஹிட்டோ எவ்வளோ டைம்னா ஹீல் ஆகிட்டே இருப்பான். அண்ட் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன் அப்படின்னா, மாஹிட்டோட சோலை டிஸ்ட்ராய் பண்ணால் மட்டும்தான் அவனோட பாடியும் டிஸ்ட்ராய் ஆகும். இல்லை அப்படின்னா அவன் பாடியை உருத்தெரியாமல் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணணும், அப்போ தான் மாஹிட்டோ சாவான். ஸோ யாருமே வந்து மாஹிட்டோட சோலை டிஸ்ட்ராய் பண்ணலை அப்படின்னா மாஹிட்டோ சாக மாட்டான். நீங்கள் வந்து கென்டோ விசஸ் மாஹிட்டோ ஃபைட்லேயே பார்த்துருக்க முடியும். கென்டோ வந்து அவரோட 7:3 ரேஷியோ வச்சு மாஹிட்டோவை அடித்தாலும் மாஹிட்டோ அவனோட சோலை ரிப்பேர் பண்ணுறது மூலயமா அவனோட பாடியை ரிப்பேர் பண்ணியிருப்பான். பிகாஸ் கென்டோட டெக்னிக் வந்து சோலை டிஸ்ட்ராய் பண்ணாது, பாடி தான் டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ அதனால் மாஹிட்டோ வந்து ஹீல் பண்ணிப்பான். பட் நொபாரா குகிசாக்கி ஒரு டைம் பிளாக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணதுனால அவரோட சோலை பற்றின ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். யாரெல்லாம் அவங்களோட ஓன் சோலை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ அவங்களால் மட்டும்தான் அவங்களோட சோலை மாஹிட்டோ கிட்டேருந்து ப்ரொடெக்டும் பண்ண முடியும், மாஹிட்டோவை அடிக்கவும் முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நொபாரா குகிசாக்கியோட டெக்னிக்கு சோலை தான் டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ அதேமாதிரி மாஹிட்டோவை அவளை அடிக்கிறப்போ மாஹிட்டோ வந்து செம்மையாக டேமேஜ் வாங்கிடுவான். ஸோ அதனால் நொபாரா குகிசாக்கிட்டேருந்து தப்பிச்சு போயிடுவான். அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் ஃப்ளாஷை யார் யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னா, யூட்டா ஒகுட்சு. யூட்டா எப்போ யூஸ் பண்ணியிருப்பானா, ஒரு ஜுஜுட்சு கைசன் 0 மூவி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அதில் அவன் வந்து கெட்டா கூட சண்டை போடுவான். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனோட ஃபுல் கர்ஸ்ட் எனர்ஜியை அவனோட ஸ்வாடில் யூஸ் பண்ணுவான். அப்படி யூஸ் பண்ணி அடிக்கிறப்போ கெட்டோ வந்து அந்த ஸ்வாடை உருத்தெரியாமல் நொறுக்கிடுவான். அண்ட் அடுத்த செகண்டே அந்த கர்ஸ்ட் எனர்ஜி வச்சு கெட்டோ அடிக்கிறப்போ எதிர்பாராத விதமாக பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி வந்து யூட்டாவும் யூஸ் பண்ணியிருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக சீசன் 2 எண்டிங்கில் மாஹிட்டோ யூஸ் பண்ணுவான். மாஹிட்டோ வந்து நம்ம யூஜி கண்ணு முன்னாடியே நொபாராவையும் போட்டு தள்ளிடுவான், அண்ட் நிறைய ஹியூமன்ஸை போட்டு தள்ளிடுவான், அண்ட் கென்டோவையும் போட்டு தள்ளிடுவான். இதை பார்த்த யூஜி வந்து அவனோட மனசை வெறுத்துரும். அவன் எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஒரு செத்த போன மாதிரி படுத்துட்டு இருப்பான். அந்த டைமில் மாஹிட்டோ ஃபஸ்ட் டைம் வந்து பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ணி நம்ம யூஜி வந்து ஒரு அடி அடிப்பான். யூஜி வந்து அப்படியே அவன் எதுவுமே பண்ண மாட்டான், அப்படியே பறந்து போய் விழுந்துக்கிட்டு இருப்பான்.
ஸோ மாயிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் பிளாக் ஃபேஷ் யூஸ் பண்ணதுனால அவன் வந்து ஜோன் ஸ்டேட்டில் இருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டோடா இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு பிளாக் ஃபேஷை போடுவான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மாகிட்டோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு அவனோட சோலை பற்றின ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஐடியல் டிரான்ஸ்ஃபிகரேஷனை அவன் மேலேயே யூஸ் பண்ணி அவனோட அல்டிமேட் ஃபார்முக்கு போவான். இது வந்து எதனால் நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம மாகிட்டோ அவனோட ட்ரூ சோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால மட்டும்தான். அண்ட் அதுக்கப்புறம் ஆவோய்டோட இருக்கான் இல்லையா, அவனும் யூஜியும் நம்ம மாஹிட்ட கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருப்பான். பட் நம்ம டோடா இருக்கான் இல்லையா, அவன் வந்து நம்ம யூஜிக்கு கீழே இருக்கிறதுனால நான் தம்பிக்கு பின்னாடி போக மாட்டேன், நான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ணுவான் ஃபஸ்ட் டைம். பட் அந்த பிளாக் ஃப்ளாஷ் வந்து நம்ம மாஹிட்டோக்கு ஒன்றுமே ஒரு எஃபெக்டுமே ஏற்படுத்தியிருக்காது. பிகாஸ் பிளாக் ஃப்ளாஷ்ன்றது வந்து ஒரு ஃபிசிக்கலிட்டு, அது மாஹிட்டோவுக்கு ஒன்றுமே ஆகியிருக்காது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மாஹிட்டோட சோலை யார் டேமேஜ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் மாஹிட்டோவை கில் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஆவோய்டோட பிளாக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி மாஹிட்டோவை அடித்தாலும் நம்ம மாஹிட்டோவுக்கு அதுலேருந்து ஒரு டேமேஜுமே கிடையாது. பட் எப்படி யூஜி வந்து மாஹிட்டோவை அடித்தான்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம யூஜோட பாடியில் சுக்குனா இருக்கான். ஸோ சுக்குனா வந்து ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டு, அண்ட் அவன் வந்து ஒரு லிட்ரலி அவன் வந்து ஒரு சோல் தான். ஸோ நம்ம சுக்குனா அண்ட் நம்ம யூஜி ரெண்டு பேருமே ஒரே பாடியில் இருக்கிறதுனால சுக்குனாவோட சோலை பற்றி நம்ம யூஜிக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அவன் பிளாக் ஃப்ளாஷும் 4 டைம் 5 டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவனோட சோலை பற்றி அவனுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அவனால் மாஹிட்டோட சோலை டேமேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பிளாக் ஃப்ளாஷை யூஸ் பண்ணி மாஹிட்டோவை அவனால் டிஃபீட் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் தட்ஸ் இட் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ காய்ஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ.